ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவம் பாடம் ஒன்று பண்டையகால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இதில் இரண்டு வீடியோக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வீடியோ ஒன்று கல்லணை, இதற்கான வீடியோ இதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, என்னை யார் என்று தெரிகிறதா? சோழ அரசர்களில் புகழ் பெற்றவர், சேரர் பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் என்ற சிறப்புகள் வாய்ந்த கரிகால் சோழன் நான்தான். என் பெயரை சொன்னாலே உங்களுக்கு கல்லணைதான் ஞாபகத்திற்கு வரும். நான் கட்டிய அந்த கல்லணை பற்றி தான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். கல் கூட்டல் அணை, கல்லணை. அணைகள் பொதுவாக வெள்ளத்தை தடுப்பதற்கும் நீரை தேக்கி வைப்பதற்கும் கட்டப்படும். அதுபோல காவிரி ஆற்றில் ஏற்படும் வெள்ளத்தை தடுக்க காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த அணையை கட்ட முடிவெடுத்தேன். உலகில் பழமை வாய்ந்த அணைகளில் இதுவும் ஒன்று. கல்லணை காவிரியை காவிரியாறு, வெண்ணாறு, புது ஆறு, கொள்ளிடம் என நான்காக பிரிக்கிறது. பாசன காலங்களில் காவிரியாறு, வெண்ணாறு, புது ஆறு ஆகியவற்றிலும், வெள்ளக்காலங்களில் கொள்ளிடத்திலும் தண்ணீர் திறந்து விடப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லும் களிமண்ணும் சேர்த்து 1080 அடி நீளத்திற்கு கட்டப்பட்டது இந்த அணை. பாறைகளுக்கு மேல் பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் ஒட்டாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பாறைகளில் பூசி இரண்டு பாறைகளும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்து இவ்வணை கட்டப்பட்டது. இதுதான் கல்லணையின் சிறப்பு. சிமெண்டால் கட்டப்படும் பாலங்கள் கூட அதிகபட்சம் 500 ஆண்டுகளில் பலமிழந்து விடுகின்றன. ஆனால் 2000 ஆண்டுகள் நெருங்கியும் இன்னமும் பலமுடன் காணப்படும் கல்லணையின் தொழில்நுட்பம் இதுதான் என வல்லுநர்கள் இன்றும் கண்டுபிடிக்காமல் இருக்கின்றனர். ஆங்கில ஆட்சியின் கீழ் இருந்தபோது காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சர் ஆர்தர் காட்டன் நான் உருவாக்கிய கல்லணையை ஆய்வு செய்து அதற்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டினார். அவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை எனவும் அறியப்படுகிறார். என்ன குழந்தைகளே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அணையை பார்க்க உங்களுக்கும் ஆவலாக உள்ளதா? திருச்சி தஞ்சாவூர் நகரங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. இங்கு வந்தால் கல்லணையை மட்டுமல்ல தஞ்சை பெரிய கோயில், திருச்சி மலைக்கோட்டை, விராலிமலை சரணாலயம் என பல இடங்களையும் சுற்றி பார்த்து நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பல நூற்றாண்டுகளை கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. பழமையான இந்த அணையை கட்டிய கரிகால் சோழனான என்னை கௌரவிக்க கல்லணையில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் இடதுகரை ஓரத்தில் மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் யானை மீது நான் கரிகால சோழன் அமர்ந்த நிலையில் உள்ள வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சரி பிள்ளைகளே, உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுத்து நான் கிளம்புகிறேன். நம் முன்னோர்கள் கட்டிய பாரம்பரியம் மிக்க அழகு நயம் வாய்ந்த கட்டிடங்களையும் சின்னங்களையும் பத்திரமாக சிதையாமல் பாதுகாப்பது உங்கள் அனைவரின் கடமை அல்லவா? வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சுத்தமாகவும் நல்ல விதமாகவும் பாதுகாக்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வருகிறேன்.